ஓகே, நான் வந்து சுருளப்பம் சொல்ல போகிறேன். இப்போ நம்மளாம் வந்து பண்டாலில் தானே அரைச்சி போட்டு நீங்கள் செய்வீங்க. பண்டாலில் கலர் போட்டு செய்வோம். கொஞ்சம் பண்டாலெலாம் அரைச்சி போட்டு, இது வெறும் நான் பண்டாலே அரைச்சி போட்டு பண்டான் ஒன்று. அடுத்தது கேரட்டில் சுருளப்பம், இதை அரைச்சி போட்டு சுருளப்பம் சொல்ல போகிறேன். இது ப்ளூ பீ ஃப்ளவர், இதில் சுருளப்பம் செய்ய போகிறேன். இதெல்லாம் நார்மலாக சாப்பிடுவாங்க. இது வந்து பீட்ரூட் பழம், இதில் அரைச்சி சுருளப்பம் சொல்ல போகிறேன். இது பால் மாவு, பால் மாவில் சுருளப்பம் சொல்ல போகிறேன். கொக்கோ தண்ணியில் கலந்துருக்கு. கொக்கோ இதில் சுருளப்பம் சொல்ல போகிறேன் நான். ஓகே, அடுத்தது இந்தி, இதோட இந்தி ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து குலமிளாக்கு போட போகிறேன். கரையட்டுமே, வேகட்டும் கொஞ்ச நேரம். வெண்டி உப்பு, இது பிரவுன் சீனி, குலமிளகாய் போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு சீனி, பிரவுன் சீனி போடுறேன். வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு, சுருளப்பத்துக்கு மாவு ரெடி பண்ண நான் ஏற்கனவே வந்து தண்ணி போட்டு பண்டன் போட்டுட்டேன். அதில் என்ன பண்டன் வாசம் இருக்கும், இப்போ நான் ஃப்ளவர் அந்த புரிட்டு அந்த அதெல்லாம் செய்ய போகிறேன்னா, அதனால் அந்த பண்டன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து பண்டன் போட்டு தண்ணியை வேக வச்சுட்டேன். ஓகே, அடுத்தது வந்து பீட்ரூட் போட்டு அரைக்க போகிறேன். இந்த தண்ணி தான் ஊற்றி அரைக்க போகிறோம். கொஞ்சோன்னு தண்ணி கரிக்குமா? பீட்ரூட் அரைச்சாச்சு, மொதல் பீட்ரூட் சொன்னேன் அரைச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து மாவு கரைக்க போகிறேன். நான் சொன்னேன், நான் முதலே பண்டன் போட்டு தண்ணியை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு முதல் உப்புலாம் போட்டுட்டேன் அந்த தண்ணியிலேயே. நல்ல கலராக இருக்குது பாருங்களேன். இப்போ சுருளப்பைனா நம்ம வந்து கலர்லாம் போட்டு சுட தேவையில்லை. இந்த மாதிரி பழத்தில் அந்த மாதிரி பூங்கிற மாதிரி செய்யலாம், சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து மொதல் பீட்ரூட் பார்த்துட்டீங்களா? பீட்ரூட் பீட்ரூட் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ப்ளூ பீ பார்க்க போகிறீங்க. இது இதில் இருக்கேன், பண்டெல்லாம் வேப்பிட்டு அந்த தண்ணியில் தான் அரைச்சிட்டேன். அது பூடது, முதல்ல இந்த பண்டாலெலாம் போட்டு என் தண்ணியில் அந்த தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம மாவு எவ்வளோ போட்டு வேணும், நான் உங்களுக்கு மூணு ரெசிபி காட்டுறேன். பண்டான்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பூ நார்மலாக சாப்பிடலாம் பாருங்கள். நல்லா அழகான கலர் வந்துருச்சு, ப்ளூ கலர் வந்திருக்கு, லைட்டான ப்ளூ கலர்.
இப்போ வந்து பூவு எல்லாம் எல்லாம் அரைச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது கேரட்டு, இந்த கண்டன் போட்டோன்னா தனி தான் அது, அது ஊற்றி தான் அரைக்கிறோம். கேரட்டு அரைச்சிட்டேன், முதல்ல எல்லாம் உப்பு போட்டேனே, இப்போ வந்து மாவு போட்டேன். கேரட் ரெடி ஆயிடுச்சு அரைச்சி. இது வந்து கேரட்டில் சுருளப்போம், ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கேரட்டில் நீங்கள் இது மாவு வந்து போட்டு பிளண்டர் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கையிலேயே பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளண்டரில் போட்டுருங்களேன், கொஞ்ச நேரம் அரைச்சி எடுத்துடலாம். எல்லாம் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு, கேரட்டோட அதே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. பீட்ரூட் இது ரெடி ஆயிடுச்சு. இது பால் மாவு, பால் மாவில் செய்கிறேன். இது பண்டை, இது கொக்கோ, இது புளுப்பி, புளுப்பி தானே. ஓகே, இப்போ வாங்க தேங்காய் பு இத்தி ரெடி பண்ணுவோம். கரைஞ்சிருச்சு குளமிளக்கு, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. தேங்காய் பூ லேசாக வறுத்துக்குவோம். முத கூல மிளகு கரிசினெலாம் போட்டு சீனியெல்லாம் போட்டேன்னு போட்டு சொல்லிடுவோம். நீ கருப்பு சீனியில் கூட செய்யலாம், ரொம்ப டார்க்காக இருக்குன்னா கருப்பு சீனி செய்யலாம். இது கூல மிளகு லைட்டாக தான் இருக்கும். உப்பு நல்லா அதிலே கலந்துட்டேன், பாவு கொஞ்சம் அதிலே கலந்துட்டேன், ரெடி ஆயிடுச்சு. முதல் போட்டு எல்லாம் செஞ்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இந்தி ரெடி ஆயிடுச்சு, அதுக்குள்ள இந்தி. இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். முதல் நான் வந்து உங்களுக்கு மூணு ரெசிபியோட செஞ்சு காட்டுறேன். கேரட்டோட வந்து வருது, வந்துருச்சு நல்லா அழகா. நீங்கள் என்ன கொஞ்சம் அகலமாக சுடலாம் சுடலாம், நான் அப்படி தான் எப்போவுமே கொஞ்சம் கச்சிதமாக செஞ்சுருவேன். வந்துருச்சு கொஞ்சம் என்ன கொஞ்சம் வந்துருக்கு. எடுத்துடலாம், அடுத்தது
இந்த கேரட்டோட சுட்டுட்டேன், பீட்ரூட்டோட இது வரட்டும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இந்தி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கேரட்டோட ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டுருக்கு, கலர் பாருங்கள், கலர் போடவே நீங்கள் தேவையில்லை. கேரட்டோட ஆரஞ்சு கலர் வந்துருச்சு, பீட்ரூட் வந்து இந்த கலர் வந்துருச்சு. நம்ம செஞ்சு நல்லா தாராளமாக சாப்பிடலாம். அதே கலர்னா நல்லதில்லை உடம்புக்கு, இப்படி சாப்பிடலாம். எடுத்துட்டேன். அடுத்தது உளுப்பி. நல்லா வந்துச்சு, இன்னைக்கு நல்லா வந்துமே. நல்லா வந்துருச்சு, ஓகே எடுத்துருவோம். நீங்கள் இந்தி கூட வச்சுக்கலாம்னாலும் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மொதல் உங்களுக்கு மூணு தான் ரெசிபி சுட்டு காமிச்சேன். இது நார்மல் மால் பாவில் செஞ்சது, மால் பாவு மாவு, பண்டை, சாக்லேட், கேரட், பீட்ரூட், ப்ளூபெரி, ப்ளூ பாலி ரப்பாலோட தான் ட்ரை பண்ணுங்களேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது கொக்கோவோட நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பண்டான தான் செய்யணும்னு இல்லை, அதோ கொக்கோவில் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இனிப்பாகவும் அதுவும் இருக்குது. பால் மாவு இதில் செஞ்சுருக்கேன், இதுவும் டேஸ்டாக இருக்கு. செஞ்சு பாருங்களேன், கேரட்டு எல்லாம் செஞ்சு பாருங்களேன். வாங்க சாப்பிடலாம்.